Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல மட்டன் எலும்பு குழம்பு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். 3/4 கிலோ எலும்பு எடுத்துர்க்கேன். ஒரு குக்கர்ல இத வேக விட்டு எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தண்ணி 2 கப் சேர்த்துக்கலாம். இப்போ இத மூடி போட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். மட்டன் வேகற டைம்ல குழம்புக்கான மசாலாவை ரெடி பண்ணிரலாம். கடாயில 1 டேபிள்ஸ்பூன் oil சேர்த்திருக்கேன். ஒரு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதோட சேர்த்துக்கிட்டு ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்திருக்கேன். 4-5 பூண்டை சின்னதா கட் பண்ணி இதோட சேர்த்திருக்கேன். 1 இன்ச் அளவு இஞ்சியும் சின்ன சின்னதா கட் பண்ணி இதல சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒண்ணா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை முழுசா இதல சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கனதும் ரெண்டு சின்ன தக்காளிய கட் பண்ணி இதல சேர்த்துட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கறேன். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். தனியா ஒரு குக்கர்ல எலும்ப 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துர்க்கேன். இதல்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இதோட சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு சோம்பு தூளும் சீரக தூளும் உங்ககிட்ட இல்ல அப்படினா சோம்பும் சீரகமும் முழுசாவே போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். காரம் உங்களுக்கு அதிகமா தேவைப்பட்டா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதோட 1 கப் அளவுக்கு தேங்காவை அரைச்சு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸி ஜார்ல இருந்த மசாலால கொஞ்சம் தண்ணி ஊத்தி அலசி இதோட சேர்த்துக்கலாம். எலும்பு வேக வைக்கும் போது ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கனால இப்போ ஒரு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடி விட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். மட்டன் எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபைனலா கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை பொடியா கட் பண்ணி இதல சேர்த்துக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க் யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.